ஹாய் வெல்கம். ஹலோ. ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிற கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். ஓகே. ஸோ லக்ஷ்மி பிரியா அப்படின்னாலே பயங்கர அவங்களோட கேரக்டர்ஸ் படத்தில் வந்து பயங்கர யூனிக்காக வித்தியாசமாக இருக்கும், அதில் வந்து பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் எப்படி சொல்லுங்கள்? இதுலேயும் அதே மாதிரி யூனிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான். என்ன என் குரல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டேரக்டர் வேணான்ட்டாரு, அதை கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் இந்த இந்த கேரக்டருக்கான யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து டப்பிங் பண்ணல. ஸோ இந்த இந்த படத்துக்கு நான் இப்போ தான் முதமுறையாக பேசுகிறேன், அதனால ஜாலியாக இருக்கு. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறேன், எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு, அதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜாலியான படம் எனக்கு, எல்லா விதத்துலையுமே இது நிறையா புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு ஒரு காமெடி, அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அதாவது இந்த ஒரு படத்தில் என்னென்னா, நிறையா ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் நடித்து முடிப்போம் இல்லையா, அப்போ மானிட்டர் செக் பண்ணுவார்ல டேரக்டர், எங்கள் டேரக்டர் மட்டும் அப்படியே அந்த மானிட்டர் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கூட்டு கேட்பேன், என்ன இங்கே என்ஜாய் பண்ணுறீங்களா படத்தானு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல செட்டாக இருந்தது. அண்ட் கோஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட், யாராக இருக்கட்டும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து we had a good time making the film, you know. So and our energy are katanga irukra or positive one or energy, and Gopis are already solitary, but na inda edathila mention panniye aguna and or positive one energy na enjoy pannadukku or periya kaaranam the entire director's team. அங்க வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க பாத்தீங்களா, என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்படிதான் சிரிச்சுட்டே இருப்பாங்க. செம்மையா திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் மைக்ல, அப்பவும் அப்படிதான் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அது நம்ம பெரியவரா இருக்க மாட்டாரு, அந்த மாதிரி சிரிச்சு பாத்தீங்களா இப்படியே தான் இருப்பாங்க அவங்க சட்டு முழுக்க. சோ அவங்க அப்படி இருக்கும் போது நம்மளும் அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ரொம்ப ரொம்ப we had a great time அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோட ஒரு ஃபீல் என்னன்னா, நாங்க வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா அது கண்டிப்பா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இட்ஸ் நாட் லைக் அ ஃபேவர், ப்ளீஸ் வந்து எங்க படம் பாருங்க அப்படி கிடையாது. ஏன்னா நாங்க வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு படம் பண்ணியிருக்கோம். சோ இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக், நாங்க எங்க வேலை பண்ணிட்டோம், உங்க வேலை வந்து படம் பாத்துருங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் தீபா கபாலி, அவங்க ஐஸ்வர்யா வாலி என்னோட மேக்ஸிமம் காம்பினேஷன் அங்க மூணு பேர் தான் மாறி மாறி சிரிப்பேன். அப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், அப்புறம் அவங்க சிரிப்பாங்க, அப்புறம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, தீபாக்கா சிரிப்பாங்க, இதுவே அவர் கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வேற வழியே எல்லாமே சிரிச்சிருவாரு, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அவர் ஆடுவாரு. ஸோ அந்த மாதிரிதான் செட் போயிட்டு இருந்தது. எல்லா எல்லாரோட நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் இந்த படம் பாக்குறதுக்கு. ஆக்சுவலி எனக்கு சார் பண்றது ஷூட் பண்ண மாதிரி இல்ல, ஜாலியா தான் போயிட்டு அப்படிதான் இல்லையா, இல்ல திட்டவும் சொல்லல நடிக்கவும் சொல்லல, ஏதோ ஜாலியா பண்ணிட்டு வந்தோம், எனக்கு அப்படிதான் இருக்குது. ஐ ஷுட் தேங்க் மை டைரக்டர் ஃபார் கிவிங் மீ த ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் ஐ ஷுட் தேங்க் பாஸ்கர் சார் ஃபார் புட்டிங் த மை ப்ரொஃபைல் டு த ப்ரொடக்ஷன் டீம். தேங்க்யூ ப்ரொடக்ஷன் ஃபார் அக்செப்டிங் மீ, all the ladies over here, entire cast and crew for accepting me, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட அண்ணா நயன் கோபி சார் கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, I'm very very comfortable with this set. ஒரு புதுசா நடிக்க வந்திருக்கோன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வைக்கல. பெரிய தேங்க்ஸ் வந்து நான் டைரக்டர் சாருக்கு தான் சொல்லுவேன், லைக் மை தலைவர் அப்படிதான் நாங்கள் பேசிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் புட்டிங் மீ ஹியர், தேங்க்யூ ஃபார் ரெகனைசிங் மீ. ஸோ எல்லாரும் படம் பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இட் இஸ் லைக் நெக்ஸ்ட் டோர்ல நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், நம்ம லைஃப்ல எல்லாரும் கிராஸ் ஆன ஸ்டோரி தான், அது நல்ல ஒரு காமிக்கா இருக்கும். தேங்க்யூ சோ மச், ப்ளீஸ் கம். அண்ட் இந்த படத்துக்கு நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, ஏற்கனவே பேசுனீங்க, பட் யூ வாண்ட் டு ஹியர் மோர் ஃப்ரம் யூ.
சோ இது வந்து ஒரு பேர் காமெடின்றதுனால கொஞ்சம் ட்ரிக்கியான வே ஆஃப் ஹேண்ட்லிங் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சில சில இடங்கள்ல. பட் இட் வாஸ் நான் ஃப்ரம் வித் த சப்போர்ட் ஆஃப் த டைரக்டர் ஐ வாஸ் ஏபிள் டு கிராப் த ஆர்ஆர் பீசஸ் இன் த ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி really I would like to congratulate Balaji and Deepa for their production venture Ramsini Entertainment, because it requires a big heart to support upcoming artists and support a lot of good talents in cinema. So in the valve pe enakku kodutadukaga vandu I would like to thank Ramsini Entertainment, and I would like to thank Charles because he believed and he had faith in me that I would deliver the RR in time. And it's a very hard, great fun doing the background score. And nalla saapiduva saapadu pathi pesuva so idha nadakkum. Anjay pandunga favorite food enna? Enakku ellame pidikumna. அவரும் வந்து நல்லா சாப்பிடுவார், அவரும் நல்ல ஃபுட்டி தான். ஃபுட்டியா? அப்ப எல்லா ஷூட்டிங்ல டெய்லி நல்ல ஒரு விருந்து இருக்கு எல்லாருக்கும். சூப்பர், நைஸ். Thank you sir, thank you, thank you so much. Yes, உங்களுக்கு தான் வெயிட்டிங் எல்லாரும். So please go ahead. First of all, எல்லாருக்குமே வணக்கம். Press, media, and all the people, இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னைக்கு தேர்ஸ்டேவா இருந்தா கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க என் படத்தை சப்போர்ட் பண்றதுக்காக. And எனக்கு ஒவ்வொரு படம் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் பண்ணுறதுக்கு முக்கியமாக எனக்கு பெரிய பெரிய ஃபர்ஸ்ட் என்னோட பலமே வந்து என்னோட டைரக்டர் தான். அது வந்து சார்ஸ் ப்ளீஸ் வாங்க. எனக்கு கனா படம் கொடுத்த அருண்ராஜாவாக இருக்கட்டும், காப்பே ரணசிங்கம் படம் கொடுத்த விருமாண்டியாக இருக்கட்டும், இன்னைக்கு சார்ஸாக இருக்கட்டும், சார்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு படத்துக்கு டைரக்டர் இல்லைன்னா வந்து ஒரு ஆக்டர் பெரியால் ஆகவே முடியாது. ஒரு ஒரு டைரக்டர் தான் ஒரு ஹீரோ ஹீரோயினை மாஸாக காமிக்க முடியும், மார்க்கெட் ஏற்ற முடியும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது யாரால முடியும்னா என்னோட டைரக்டர்னால மட்டும்தான் முடியும். ஸோ எனக்கு என்னோட டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னோட சார்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சண்டை தான் போட்டோம் இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து ஒரு விதமாக சண்டை போட்டு என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாப்புல. ஐயோ சார், மைக் கொடுத்துட்டாங்க, அந்த சண்டையை பத்தி இப்ப பேசி ஆகணும் சார், நான் விட மாட்டேன். ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு ஆக்டர் வந்து பெரியால் ஆகிறதுக்கு இப்போ எல்லா ஹீரோஸுக்குமே வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு பெரிய ஹீரோஸ் எல்லாம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் தான். அதுவும் ஃபீமேல் சென்ட்ரிக்காக வந்து இங்கே நிறைய படங்கள், நிறைய மக்கள் வந்து எப்படி வருவாங்க, எப்படி பார்ப்பாங்க, ஒரு ஹீரோயினை எப்படி கொண்டாடுவாங்க, ஒரு ஹீரோ எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றது டைரக்டர் தான். இங்கே சார் இருக்கார், ஜெயம் மோகன் சார், அண்ட் அவரோட சிஷ்யன் சார்ல்ஸ். நீங்கள் வந்து நான் படம் பார்த்துட்டேன் சார், நான் வந்து என்னோட கரியரில் எப்போவுமே சீரியஸான படங்கள் தான், எப்போவுமே அழுது ஒரு மாதிரி ஓகே ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு காமெடி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயமே வந்து இன்னொருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது தான். அள வைக்கிறது கூட ரொம்ப ஈஸி, ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அது நம்ம பண்ணிட்டோம்னா ஐ திங்க் அதை விட பெஸ்ட் ஆக்டர்ஸ் யாருமே கிடையாது. அண்ட் அது நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த படத்தில் நான் நல்ல நடிகை, நான் வந்து ஒரு நல்ல ஆக்டர், அது எல்லாமே நம்ம பக்கத்தில் வச்சுட்டோன்னா இந்த படத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேமரா இங்கே இருக்கும், கேமரா பக்கத்தில் சார்ல்ஸ் இருப்பார், சார்ல்ஸ் நடித்தது அப்படியே நான் ஐயே அடித்த காப்பி தான் அடித்தேன். அந்த இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது வந்து நான் சார்ல்ஸ் வந்து என்ன பண்ணாரோ அது அப்படியே ஐயே அடித்த காப்பி தான் நான் பண்ணேன் சார்ல்ஸ். அந்த பெருமை வந்து என்னோட டைரக்டர் தான் போய் சேரணும், சேரும். இந்த படம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இட்ஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர். ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் இந்த படம் வந்து ஒரு பெரிய சார்ல்ஸ்க்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்து பெரிய டைரக்டர் ஆகி அடுத்த என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வச்சு ஒரு படம் எடுத்து என்ன சாங் அப்படிதான் வச்சிருக்கீங்க தலைவர் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவர். சார்ல்ஸ் வந்து ஒரு சின்ன சண்டை என்னை வச்சு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு.
யுவராஜ் 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 இருக்காரு. அப்புறம் நான் யுவராஜ் கிட்ட சொன்ன, யுவராஜ் என்னோட மேனேஜர், யுவராஜ் கிட்ட சொன்ன, சார்ஸ் என்னை வச்சு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சொன்னார் சார் அவரு, யுவராஜ் ஃபோன் பண்ண யார் வேணா வச்சு பண்ண, உங்க மேடம் வச்சு பண்ண மாட்டேன்டா சொல்லிட்டாரு. எதுக்குன்னு கேளுங்க, நீங்க சொல்லுங்க டைரக்டர் சார். இல்ல இல்ல, ஒரு நல்ல விஷயம், அந்த சண்டை எதனால உருவாச்சுன்றது வந்து வேண்டாம், அது ரொம்ப மோசமா இருக்கும். உண்மையிலேயே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நானு காலையில ஃபோன் பண்ணி கோலமாவே சொல்லிட்டேன், ஒரு பியரோ கிட்ட ரொம்ப கோலமாவே ரொம்ப ஆசாவே சொல்லிட்டேன், யார நாளும் வச்சு பண்ண அதை வச்சு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசா பேசிட்டேன். அதுக்கப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் கோவப்பட்டதே வந்து, அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த கோவத்தையும் நான் விடுவேன். அதுக்கப்புறம் நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவப்பட்டு இருக்கிறது வந்து இவங்க மட்டும்தான். நான் அப்புறம் டீச் பண்ணிட்டு இருக்கேன், எங்க கோவப்படாதீங்க, நான் அதெல்லாம் நான் நிறைய வந்திருக்கேன், இது படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அவங்ககிட்ட மேம் அப்பதான் வந்து மறுபடியும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, சண்டை வளர்ச்சி அதெல்லாம் வந்து வேற, ஒரு நல்ல படம் வந்து நானும் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தரணும், கதை வந்து மிஸ் ஆகக்கூடாது. இந்த கதையில வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, ஸோ அதை நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கதையில வந்து நம்ம ஒரு திருக்குறளை மிஸ் பண்ணி எழுதப்பட்ட கதை தான் அது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேமிலியா இருப்பேன், ரொம்ப ஆனா ஆகணும் அந்த ஃபன்னோட அவங்க வெளியே போகும்போது ஒரு திருக்குறளோட அர்த்தம் என்னங்கிறது ரொம்ப நல்லா தெளி தெளிவா தெளிஞ்சுதான் வெளியே போவாங்க, அவங்க புரிஞ்சுட்டு தான் போவாங்க. அதனால நான் வந்து எனக்கு அவரோட கோவம் வந்து புரிஞ்சிருச்சு. ஒரு போன் அடிச்சு வந்து உட்காந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் எனக்கு நான் நிஜமா சொல்றேன், இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் சார்ல்ஸ் வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டரா இருப்பாரு அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நான் படம் பார்த்துட்டேன், நான் பார்க்காம சொல்லுவேன், பார்த்துட்டு சொல்றேன். ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சார்ல்ஸ் வந்து எப்படின்னா சார் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவரும் சொல்லியிருக்காரு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பக்கா பிளானிங், என்னோட கரெக்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வெயிட் பண்ண வைக்கவே வச்சதே கிடையாது. அந்த டேவோட டைமிங் அது இதுன்னு கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு படத்தை வந்து ஒரு 30 நாளில் எடுக்க முடியும் ஷார்ப்பாக அப்படின்னு வந்து சார்ல்ஸ் கிட்ட வந்து நான் நிறைய பேர்கிட்ட என்கிட்ட கதை சொல்லும்போது நீங்கள் வாங்க சார்ல்ஸ் ஷூட்டிங் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எடுத்திருக்காரு சார்ல்ஸ். அப்புறம் இன்னொரு டைரக்டர் இங்கே இருக்காரு, செத்துமாயிரம் பொன் டைரக்டர் ஆனந்தும் இங்கே இருக்காரு. அவரும் என்னை ரொம்ப அப்படியே கம் ப்ளீஸ் கம் ஆனந்த் வாங்க, அவருக்கு அடுத்த படம் நான் ஒன்று பண்ணுறேன், அவர் செத்தும் ஆயிரம் பொண்ணுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆச்சரிய படம் வச்ச டைரக்டர் சார் இவங்கெல்லாம், பயங்கரமான ஒரு பிளானிங். சார்ஸ் பார்த்த மாதிரியே இன்னொரு வேர்ஷன்ல ஆனந்த நான் பார்த்தேன், சூப்பர். நானும் ஜிவி பிரகாஷ் ஒரு படம் பண்ணுறோம், அதில் வந்து சூப்பர் சூப்பர் பிளானிங். ஐ திங்க் 27 டேஸ்ல இஸ் கம்ப்ளீட்டிங் இஸ் ஃபிலிம். வாவ், அமேசிங், அது சூப்பர். அப்ப எவ்வளவு வெல் பிளான்டா இருக்கு. ஆமா, பயங்கரமான பிளானிங். சார்ல்ஸும் அந்த மாதிரி தான், ஆனந்தும் அந்த மாதிரி தான். நான் ரீசெண்டா ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்ல அப்புறம் சாம்ராட்னு ஒருத்தர் வந்தாரு, ஒரு ஹிந்தி படம் ஒன்று பண்ணோம், 22 டேஸ்ல எடுத்தாரு அவரு. ஸோ பயங்கரமா பிளானிங்கா இருக்கு, இந்த ஜென்ரேஷன் பயங்கரமா பண்றாங்க. சொப்பன சுந்தரி எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்க? முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த காலகட்டத்துல. பாலாஜி, விவேக், சிந்தன், என்னோட டீம் கம்ப்ளீட்டா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், 2 கேமராமேன்ஸ் வாஸ் பிரில்லியன்ட், பாலா வாஸ் வெரி குட், அண்ட் ரவி இல்ல விக்னேஷ் ஜாயிண்ட், ஒரு ஹாஃப் ஆஃப் மூவி ஷேர் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் அனிருத் மாதிரி இருக்கீங்கன்னு நிறைய பேர், ஐ எம் வெரி ஷுர் நீங்க இன்னைக்கு வந்து ப்ளீஸ் எனக்கு சேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நாள் நீங்க அனிருத் மாதிரி பெரிய பெரிய ஆளா ஆகி இந்த அரங்கமே வந்து பயங்கரமா உங்களுக்கு சேர் பண்ண போறோம். கண்டிப்பா கண்டிப்பா, ஹேவ் தி கான்ஃபிடன்ஸ் அண்ட் யூ கில்ட் இட். ஓகே, அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கண்டிப்பா படம் தியேட்டர்ல போய் பாருங்க,
சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா, ஏன்னா வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு ஃபன்னான டீம் இருக்காங்க, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. எல்லாரும் சொல்லிட்டேனே, சுனில், கிங்ஸ்லன், தீபா வந்து பிச்சு, தீபா சங்கர் அக்கா வந்து பிச்சுட்டாங்க, என்னோட அம்மா ரோல் பண்ணாங்க. ஓ சூப்பர். நேஷனல் அவார்ட் வின்னா பிரியா, ஷி டிட் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். டயலாக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க, பட் ஷி வாஸ் பிரில்லியன்ட் இன் தி ஃபிலிம். ஒரு பட்டாளமே இருக்கு, ரெட் இன் கிங்ஸ்லன், பிஜாய், பியாண்ட் அகஸ்டின், நிறைய பேர். டாக்டர்ல வந்து ஆக்சுவலா வந்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் சொன்ன கூட டாக்டர்ல சிவகார்த்திகேயனோட போட்டோ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். எல்லாருமே இதுல இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபுல் அந்த டாக்டர் டீம் ஃபுல்லா கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவசரமா இருக்க போது. ஆமா, டெஃபினெட்லி யூ சூப்பர். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது இமீடியட்டா அந்த படத்தை பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை வருது. கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் all the very best Aishu, thank you, thank you so much. Enna or project pannal, she gives her best, manasara pannalanga appdi or patta or person and or performer anga. So all the very best. Ipa I would like to have the team on stage. Thank you, special thanks to Mohan sir for coming today. Yeah, it's a great I mean neenga enga padathukku kudutha support vandu periya support sir. Thank you so much. Last minute la sonna Charles at the last minute la sonnaru. So last minute la sonnalo engalukaga vandadukku, and we need all your blessings for our team. And it மக்களே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இன்னைக்கு த்ரூ அவுட்டா இருந்து எங்களோட சப்போர்ட் பண்ணவங்களுக்கு பர்சன் மீ